வெல்கம் டு என்னதைகளை இயேசு கிழமை. நீங்கள் பார்க்க போகிறது ஏஏ டிஎன்பிசி நடத்தக்கூடிய ஏஏ டிபிளி எக்ஸாம்க்கு ப்ரீவியஸாக கேட்ட கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஒவ்வொரு டே அதெல்லாம் ஒவ்வொன்று இருக்கோம். இன்றைக்கி நம்ம இந்த செட்டப் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தலாம், ரைட்டுங்களா? ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இட்ஸ் அந்த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் ஹோல்ஸ் ஃபார் தி டைவர்ஜென்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக் அண்ட் மேக்னடிக் ஃபீல்டு. இது வந்து நம்ம கண்ட்ரோல் சிஸ்டத்தை படிச்சிருப்போம், டைவர்ஜென்ஸ், ரைட்டுங்களா? கீழே கொடுத்துருக்காங்க, ஒரு நாலு ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த ஸ்டேட்மெண்ட்ல எலக்ட்ரிக் மேக்னெட் ஃபீல்டு டைவர்ஜென்ஸ், எலக்ட்ரிக் ஃபீல்டு மேக்னெட் ஃபீல்டு ரெண்டு கம்பைனாக வருது, அதோட டைவர்ஜென்ஸ் எப்படி இருக்கும், சரியா? எலக்ட்ரிக் ஃபீல்டையும் மேக்னெட் டைவர்ஜென்ஸ் எப்படி இருக்கும், இதான் வந்து அவங்க கேட்டிருக்கிறது கேள்வி. அதுக்கு நாலு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ரெண்டுலேயுமே ஜீரோ இருக்கும், எலக்ட்ரிக் ஃபீல்டையும் மேக்னெட் ஃபீல்டு டைவர்ஜென்ஸ் ஜீரோவாக இருக்கும் அப்படிங்கிறது முதல் ஆப்ஷன். அடுத்து பார்த்தீங்கன்னா தீஸ் ஆர் ஜீரோ ஃபார் ஸ்டாட்டிக் ஃபீல்டு, ஸ்டாட்டிக் ஃபீல்டு மட்டும் ஜீரோவாக இருக்கும். என்ன அப்போ இந்த வேறு ஃபீல்டு வேரி பண்ணும்போது, ஃபீல்டு வந்து வேரி பண்ணும்போது அது மேக்னெட் ஃபீல்டாக இருக்கலாம், எலக்ட்ரிக் ஃபீல்டாக இருக்கலாம், சரிங்களா? அப்படி மாற்றும் போது என்னாகும், ஜீரோவாக இருக்காது, நான் ஜீரோ, ஜீரோவோட சம்பாட்டு ஒரு வேல்யூ இருக்கும் அதுக்கு, சரிங்களா? அப்படின்ட்டு ரெண்டாவது ஆப்ஷன் வந்து சொல்கிறாங்க. அடுத்து மூணு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் டென்சிட்டி ஜீரோவாக இருக்கும். ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டை பற்றி வேலை சொல்லியிருக்காங்க, கீழே சொல்லி ஆப்ஷன் பாருங்க, எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் டென்சிட்டி ஜீரோவாக இருக்கும் அப்படிங்கிற மூணு ஆப்ஷன். நாலு பார்த்தீங்கன்னா மேக்னெட் ஃப்ளக்ஸ் டென்சிட்டியில ஜீரோவா இருக்கும் அப்படிங்கிறது நாலாவது ஆப்ஷனு. இந்த நாலுல எது சரி அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டுமே ஜீரோங்கிறத, ரெண்டுமே ஜீரோங்கிறது அது கான்செப்ட்லேயே வராது. ஸோ இது வந்து சூட்டபிள் ஆனது இல்லை, சரியான ஆன்சர் இல்லை அப்படிங்கிற முடிவுக்கு வந்துடலாம். அடுத்து பாத்தீங்கன்னா இது வந்து ஜீரோவா இருக்கும் எப்பன்னா ஸ்டாட்டிக் ஃபீல்டு ஜீரோவா இருக்கும். என்ன ஃபீல்டு வேரி பண்ணும்போது, அது எலக்ட்ரிக் ஃபீல்டு மேக்னெட் ஃபீல்டு இது மாதிரி வெவ்வேறு ஃபீல்டுகளை மாறி வரும் பொழுது அது ஜீரோவாக இருக்காது, எலக்ட்ரிக் ஸ்டாட்டிக் ஃபீல்டு மட்டும்தான் ஜீரோவாக இருக்கும் அப்படிங்கலாம் ஏற்றுக்க முடியாத விஷயம், சரிங்களா? அதேமாதிரி எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் டென்சிட்டியில் ஜீரோவாக இருக்குங்கிறது ஏற்றுக்க முடியாத விஷயம். இல்லை சூட்டபிளாக அது கொடுத்துருக்க நாளில் சூட்டபிளாக ஆன்சர் எது, ரைட் ஆன்சர் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்னெட் ஃப்ளக்ஸ் டென்சிட்டியில் ஜீரோவாக இருக்கும், இட் இஸ் ஜீரோ ஃபார் மேக்னெட் ஃப்ளக்ஸ் டென்சிட்டி, ஆப்ஷன் சி என்பதை சரியான ஆன்சரு, ரைட்டுங்களா? சரி அடுத்து பார்த்துருவோமா, அடுத்த கொஸ்டின் போயிடுவோம். ரெண்டாம் கொஸ்டின் என்ன சொல்கிறாங்க பார்ப்போம். எனர்ஜி ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டர் இன் டர்ம்ஸ் ஆஃப் சார்ஜ் அண்ட் கெப்பாசிட்டன்ஸ். நமக்கு வந்து தெரியும் எனர்ஜி ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டர், கெப்பாசிட்டர்ல வந்து எனர்ஜி ஸ்டோர் ஆகுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஃப் சி வி ஸ்கொயர் அதாவது தெரியும் நமக்கு, ஆல்ரெடி நம்ம படிச்சிருக்கோம் அந்த நிரூபிச்சலாம் டெரிவேட் பண்ணி கொண்டாந்துருக்கோம், ரைட்டுங்களா? ஸோ ஆஃப் சி வி ஸ்கொயர் என்பதா கெப்பாசிட்டர் ஸ்டோர் ஆகுது, கெப்பாசிட்டி எவ்வளவு எனர்ஜி ஸ்டோர் பண்ணுது அப்படிங்கிறதுக்கு அந்த ஃபார்முலா இதான் ஆஃப் சிவி ஸ்கொயர் அப்படிங்கிறது. இது என்ன சொல்றாங்கன்னா சார்ஜிங் கெப்பாசிட்டியை நான் எடுத்துக்கிறேன், இன் டர்ம்ஸ் ஆஃப் சார்ஜ் அண்ட் கெப்பாசிட்டன்ஸ் ரெண்டையும் நான் எடுத்துக்கிறேன். அதை பேஸ் பண்ணி வரும்போது கீழே கொடுத்துருக்க நாலு ஆப்ஷன்ல எது சரியான ஆப்ஷன், எது சரியான ஆன்சர் அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. கியூ கியூங்கிறது எவ்வாறு அதை ஏற்றுக்க முடியாது. டபிள்யூ கொண்டு ஆஃப் கியூ வி ஸ்கொயர், வி ஸ்கொயர் ஏற்றுக்க முடியாது. என்ன அதே மாதிரி கியூ ஸ்கொயர் வி அப்படிங்கிறது எடுக்க முடியாது, சரிங்களா? சார்ஜிங் கெப்பாசிட்டன்ஸை பேஸ் பண்ணி வரும்பொழுது நம்ம ரைட் ஆன்சர் கொடுத்துருக்க நாலுல ரைட் ஆன்சர் எது பார்த்தீங்கன்னா பி ஆன்சர், பி ஆஃப் கியூ வி என்பதுதான் சரியான ஆன்சர், சரிங்களா? அதாவது சிவி ஸ்கொயர்ங்கிறது சார்ஜிங் வோல்டேஜும் கொடுக்கப்பட்டா எவ்வளவு எனர்ஜி இந்த கெப்பாசிட்டி ஸ்டோர் ஆகுது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது வந்து இந்த ஃபார்முலா, சரிங்களா? அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா சார்ஜ் கெப்பாசிட்டி ரெண்டு டேம் மட்டும் கணக்கில் எடுத்துங்க அப்படின்னா எவ்வளவு எனர்ஜி ஸ்டோர் ஆகுது கண்டுபிடிங்க அப்படின்ட்டு சொல்றாங்க. அப்படின்னா கொடுத்துருக்க நாலு ஆப்ஷன்ல வந்து ஆஃப் கியூவி என்பதா சரியான ஆன்சர், ரைட்? அடுத்து பாத்துருவோமா, அடுத்த கொஸ்டின் போயிடும். அடுத்த கொஸ்டின் என்ன கேட்கறாங்க, அதுக்கு என்ன ஆன்சர் வருங்கிறத நம்ம குயிக்காச்சு வச்சுக்கணும். ரேஞ்ச் ஆஃப் அன் அம்மீட்டர் கேன் பி எக்ஸ்டென்ஸ்லி எக்ஸ்டெண்டட் பை யூஸ் ஆஃப் ரேஞ்ச் ஆஃப் அம்மீட்டர். இது வந்து நம்ம யூனிட்ல மூணாவது யூனிட் மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னு இருக்கும், சரிங்களா? அதுல வரக்கூடிய கொஸ்டின் இது. அம்மீட்டர் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணணும், அம்மீட்டர் ரேஞ்சை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணணும் பை த யூஸ் ஆஃப் ஏ. அப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது அது எதுக்கு பயன்படுது, எதுக்கு பயன்படுது என்பதுதான் கேள்வி.
அதில் சீரீஸில் ஷண்ட் இன் சீரீஸ், அதாவது ஷண்ட்டு ரெசிஸ்டன்ஸை சீரீஸில் கனெக்ட் பண்ண, அது மாதிரி நம்ம ரேஞ்சை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். ஷண்ட்டை பேரலில் கனெக்ட் பண்ண எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். இண்டக்ஷன் சீரீஸில் ஒரு இண்டக்ஷன் கனெக்ட் பண்ணால் எல்லு இல்லைங்க இருக்குல்ல, எல்லு இண்டக்ட் சீரீஸில் கனெக்ட் பண்ணால் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். கெப்பாசிட்டி சீரீஸில் கனெக்ட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு நாலு ஆப்ஷன் இருக்குது. இது சண்டை சீரீஸ் சீரீஸில் கனெக்ட் பண்ணுறது, இண்டக்ஷனை சீரீஸில் கனெக்ட் பண்ணுறது, ஸோ இதெல்லாம் வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம் ரைட்டுங்களா. அதனால எது ரைட்டான ஆன்சர், ரைட்டான ஆன்சர் இருக்கும் அப்படின்னா கெஸ்ட் பண்ணவே கூடாது, ரைட்டான ஆன்சர் தெளிவாக சொல்லணும். அதான் முக்கியம். ஷண்ட் இன் பேரல் என்ன, ஷண்ட் கனெக்ஷன் வந்து ஷண்ட் டெர்மினல் பேரல கனெக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன பண்ணலாம், அம்மீட்டர் ரேஞ்சை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். ஓகேவா? அதனால ஷண்ட் இன் பேரல் என்பதான் சரியான ஆன்சர். இந்த ஆன்சருக்கு தான் மதிப்பெண் கொடுக்கப்படும். இது மாதிரி சரியான ஆன்சர் நம்ம ஆன்சர் பண்ணனாதான் நம்ம குயிக்கா செலக்ட் ஆகும், ஈஸியா வந்து எக்ஸாம்ல செலக்ட் ஆகி எக்ஸ்டென்ஜினா போயிட்டு ஜாப்ல உட்கார முடியும். சரியா? சரி, அடுத்து பாருங்க. என்னது மியூச்சுவல் இண்டக்டன்ஸ், செல்ஃப் இண்டக்டன்ஸ், சீரியஸ் ரெசோனன்ஸ் சர்க்யூட், பேரலல் ரெசோனன்ஸ் சர்க்யூட், இது மாதிரி ஒரு நாலு டைப் ஆஃப் ஆன்சர் வந்து இருக்கு. அதுல அவங்க சொல்லியிருக்க நாலு ஆப்ஷன்ல ரைட்டான ஆன்சர் இது கியூமீட்டர் அப்படிங்கிறது. இந்த சீரியஸ் ரெசோனன்ஸ் சர்க்யூட்ல, சீரியஸ் ரெசோனன்ஸ் சர்க்யூட்ல ஃபங்க்ஷனாலிட்டின்னு சொல்றது கரெக்ட், ஆனா பிரின்சிபல் அதோட சீரியஸ் ரெசோனன்ஸ் சர்க்யூட் பிரின்சிபல் கிடையாது சரிங்களா. அதனால சீரியஸ் ரெசோனன்ஸ் சர்க்யூட்ல கரெக்ட் பண்ணலாம் கியூமீட்டர் அப்படிங்கிறத இதை ஏத்துக்கலாம். ஸோ பிரின்சிபல்ங்கிறது இந்த இடத்துல வந்துருக்க கூடாது. ஸோ அவங்க ஏதோ ஒரு ரீசனால கொடுத்துருக்காங்க ரைட்டுங்களா. கியூமீட்டர் வாஸ் ஒர்க்ஸ் ஆஃப் த பிரின்சிபல் ஆஃப் அப்படின்னா இதுக்கு கொடுத்துருக்க ரைட்டான ஆன்சர், கொடுத்துருக்க ஆன்சர்ல ரைட்டான ஆன்சர் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சி, சீரீஸ் ரெசோனன்ஸ் சர்க்யூட் என்பதான் சரியான ஆன்சர். ஓகேவா? ரைட். இப்போ கியூமீட்டர் பார்த்தாச்சு. அடுத்தது அஞ்சாவது கொஸ்டின் பார்க்க போறோம். The deflecting torque in a measuring instrument can be produced by the measuring instrument இருக்குல்ல, அந்த measuring instrumentல deflecting torque வந்து எப்படி எல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணலாம் நம்ம. சோ இது நாலு மெத்தட்ஸ் இருக்கு. கிராவிட்டி கண்ட்ரோல்ல ப்ரொடியூஸ் பண்ணலாம், தி ஸ்பிரிங் கண்ட்ரோல்ல, ஏர் ஃபிரிக்ஷன்ல, மேக்னெட்டிக்லயே அப்படினு சொல்லிட்டு நாலு இருக்கு. measuring instrumentல deflecting torque மேக்னெட்டிக் மூலமா நம்ம ப்ரொடியூஸ் பண்ண முடியும். எதனால அப்படினா அங்க சப்ளை போகும்போது என்ன ஆகும், அது மேக்னடைசேஷன் ஆகும், காந்தத்தால் கவரப்படும், அட்ராக்ஷன் நடக்கும், டிஃப்ளெக்ஷன் நடக்கும். ஸோ அட்ராக்ஷன் மூலியமா அந்த ப்ராசஸ் நடக்கல, அது மேக்னெட்டிக்கலி. கிராவிட்டி கண்ட்ரோல், ஸ்பிரிங் கண்ட்ரோல் அங்கே வேலை செய்யல, இங்கே சம்மந்தப்படாது, வரும் ஆனால் இந்த இடத்துக்கு சூட் ஆகாது சரிங்களா. டிஃப்ளெக்டிங் டார்க் அப்படிங்கிறது மேக்னெட்டிக்கலி என்பதான் சரியான ஆன்சர். ஓகேவா? டி என்பது சரியான ஆன்சர், மேக்னெட்டிக்கலி. ஓகேவா? டிஃப்ளெக்டிங் டார்க்கினே மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட், மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ல டிஃப்ளெக்டிங் டார்க் இப்போ எப்படிலாம் எப்படி உற்பத்தி செய்ய முடியும், எப்படி அதில் ப்ரொடியூஸ் பண்ணலாம் அப்படின்னா மேக்னெட்டிக்கலி ப்ரொடியூஸ் பண்ணலாம் என்பதான் ரைட்டான ஆன்சரு. ஓ, தேங்க்யூ வெரி மச். அடுத்த வீடியோவில், இன்னொரு வீடியோவில் அதை அடுத்து வரதை அப்படியே கண்டினியூ பண்ணுவோம்.